ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். கடந்த ஒரு அஞ்சாறு மாதமாகவே வந்து ஃபேஸ்புக்கில் பயங்கரமாக அப்டேட் போயிட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலாங்குடியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃபீஸ் முடிஞ்சு வரவங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் வந்து சூப்பராக தெரிஞ்சு, சரி நம்ம மார்னிங் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்னிங் போனேன். மார்னிங் போனோம்னா இன்றைக்குமே சூப்பராக ஒரு வெயிட்டிங் ஹால், டிக்கெட் கவுண்டர், இந்த மாதிரி எப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமோ அந்த பேசிக் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் கூட நம்பிட்டேன் கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் தான். ஏன் அப்படின்னா, ஒருவேளை மதுரைக்கு வந்து முன்னாடி, அதாவது மதுரைக்கு ஜங்ஷனுக்கு முன்னாடி கூடுதலாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பேக்கப் ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க போலக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா மதுரைக்கு ஈஸ்ட் பக்கம் வந்து கிழக்கு கீழ் மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இது ஒரு ஸ்டேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு பேக்கப் கார் இருக்கலாம், இங்கே உள்ள டிராஃபிக் ஜோனாக இருக்கும்போது இங்கிட்டு ஒரு வண்டி நிப்பாட்டுற ஒரு இடமாக கூட இருக்கலாம். பட் ஆனால் டபுள் ட்ராக் இருக்கிறப்போ டிராஃபிக் ஜோன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன், ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டேஷன். எப்படி பைக் சர்வீஸ் ஒர்க் ஷாப் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இது வந்து ட்ரெயினுக்கு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெஸ்ட் பக்கம் இருக்கக்கூடிய ரயில்வே காலனிக்குள்ள ஒரு நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து ட்ரெயின் சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த பில்டிங் வந்து, இப்போ நான் பில்டிங் மூலம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஆப்போசிட் சைடில் பார்க்கும்போது டபுள் ட்ராக் பக்கத்துலேயே இன்னொரு கம்பிகள்லாம் லே பண்ணியிருக்காங்க, அதுலேயும் பவர் லைன் கொடுத்து இன்னொரு ட்ராக், எக்ஸ்ட்ரா ஒரு ட்ராக் கன்வெர்ட் பண்ண போகிறாங்களாம். கன்வெர்ட் பண்ணி வரக்கூடிய ட்ரெயின், ப்ராப்ளமான ட்ரெயின், இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஜங்ஷனோ, இல்லை கொண்டு போகிற ஆல்டர்னே ட்ரெயினோ, சம்திங் எனி ஒன் ஒரு சர்வீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத அங்கே உள்ள ஒருத்தர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே, இந்த அப்டேட் வந்து நம்ம போடணுங்க, ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே மதுரை மக்களுக்கான ஒரு பதிவு தான். நிறையா பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், நானே நினச்சிதான் இருந்தேன் இது வந்து கண்டிப்பாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஏன் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வர்றதுக்கு காரணம் என்னன்றதான் எனக்கு நிறைய பேருக்கு தெரில. பிகாஸ் இதுக்கு முன்னாடி சமயநல்லூர் இருக்குது, இதுக்கு அடுத்து கூடல் நகர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த குடோன் ஸ்டேஷன், குடோன்னு சொல்லக்கூடாது பார்சல் ஸ்டேஷன். ஸோ பார்சல் மேக்ஸிமம் பார்சல் சர்வீசஸ் எல்லாமே அங்கே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னப்பா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பவர் மேலே போடுற தெரியும். ஸோ அது போக அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா, ரைட் சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் தான் இன்னொரு சர்வீஸ் ட்ராக் ஒன்று கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இது பக்கத்தில் வந்து நிறைய பில்டிங்ஸ், வீடுகள் கட்டியிருக்காங்க, லாரி ஒர்க் ஷாப், சம்திங் நிறைய கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ். ஸோ விலாங்குடி இப்போ சும்மா சொல்ல தேவையில்ல, மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்மெண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறையா பேர் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து விலாங்குடியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால கூட இங்கே ஒரு ஸ்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற கருத்துக்கள் மக்கள் மதியில் நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம வீடியோ இருக்கும் அப்படின்ற நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.